இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மால். மால் வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். இது வந்து வந்து வேறு சிட்டியில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து எங்கள் சிட்டியிலே பார்ப்போம். நீ இன்னொன்று ஒன்று பார்ப்பீங்க மால் கூடவே, பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் க்ளவுட்ஸ்லாம் எப்படி இருந்தது. அன்றைக்கி வந்து பயங்கர காற்று, பயங்கர இது. ஆனால் நாங்கள் அந்த காற்றப்பெல்லாம் வெளியே இல்லை, மாலில் தான் இருந்தோம். பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள், கல்லீரியா என்ட்ரன்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் போனால் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் மால், க்ளோஸ்ட் மால் தான் பாருங்கள். இது பாருங்கள் ஸ்கைலாம் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான் மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சால் உள்ளே வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மால். பார்த்திங்கன்னா வந்து நிறைய சீட்டிங்கு, நிறைய கடைங்க, நிறைய கடை இருக்கோங்க. நாங்கள் எதுக்கு மாலுக்கு போகணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கோம். சுற்றி பார்க்க போனாங்களா, ஷாப்பிங் போனாங்களான்னு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோனுக்காக, ஒரு ஃபோனில் சின்ன பிரச்சனை எங்கள் மொபைலில் ஆப்பிள் இதுக்கு, அந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் தான் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்பிள் ஸ்டோர் தான், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அதாவது வந்து ஆப்பிள் ஸ்டோரில் நாங்கள் இருக்கும் போதே வந்து என்னாச்சுன்னா அந்த கிளைமேட் மாறிச்சு, பயங்கரமாக வந்து அலர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே தான் கிளைமேட் அலர்ட் கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடியே, அந்த மாதிரி அலர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அலர்ட்லாம் கொடுத்து முடித்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஆப்பிள் ஸ்டோரில் வந்து அந்த பிஸ்னஸ் அப்படியே கட் டவுன் பண்ணிட்டு, நீங்கள்லாம் சேஃப்டிஸ், அதாவது சேஃப் ஷட்டர் எடுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பின்னாடி கூப்பிட்டு போயிட்டாங்க. பின்னாடி கூப்பிட்டு போயிட்டோடனே செம்ம இடி சவுண்டு, காற்று எல்லாமே கேட்டுகிட்டே இருந்துச்சு பயங்கரமாக. அது எதுக்கு இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க நினச்சா வந்து அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்று வந்து விழுந்துராது இல்லை எதுவும் ஆகிடாது, ஏன்னா க்ளோஸில் தான் இருக்குது. அவங்க நினச்சா அப்படியே விட்டுட்டு அவங்க பிஸ்னஸை பார்க்கலாம். ஆனாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை முடிஞ்சு நாங்கள்லாம் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் முக்கியம், எங்களுக்கு பிஸ்னஸை விட நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னாங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்மளை இப்படி கன்சிடர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேக் ப்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஆப்பிளோட இது ப்ராடக்ட் எல்லாமே, ஏன்னா ஆப்பிள் ஸ்டோரில் தானே இருக்கேன்னு சொன்னேன், ஆப்பிளோட ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மவுஸு, அதுக்கப்புறம் பக்கத்தில் சவுண்ட் அண்ட் ஸ்பீக்கரு எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா இது வந்து பாருங்கள், இதுவுமே ஒரு மவுஸ் தான், மூமெண்ட் தான், ஒயர்லெஸ் மவுஸ் சொல்கிறது. அது பேட் மாதிரி இருக்குது பாருங்கள், அது ஒரு மவுஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எங்கே இருக்கோ என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வழி மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே சொல்லணும்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய கடைங்க, நிறைய இதுங்க இருக்குது, நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஹேண்ட்பேக் தான், அவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து நான் சொல்லிட்டுருந்தேன் இல்லையா, அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பயங்கர காற்று, இடி, மின்னல், மழை, அதுக்கப்புறம் வந்து டொரண்டோ வார்னிங் கொடுத்தாங்க. அது ஒன்றும் இல்லை, அது சுழல் காற்று, வேகமாக சுழந்து காற்று. அது முடிச்சுட்டு நான் வரும்போது பார்த்தேன், அது பார்க்கும்போது ரொம்ப வந்து பயமாக இருந்துச்சு. நிறைய வீட்டுலலாம் மரம் விழுந்துருந்துச்சு, பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. அந்த வர வழியில் ரோட்டில் அந்த மாதிரிலாம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இதை பற்றி சொல்லலையே, அது வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பாருங்கள், எப்படி போகிறாங்க பாருங்கள், ஐஸ் ஸ்கேட்டிங்க இது. அது இதுக்குமே வந்து கிளாஸஸ்லாம் இங்கே இருக்குது, அந்த மாதிரி கிளாஸஸ் பண்ணி போகலாம். இல்லை வந்து ஸ்கேட்டிங் பொதுவாகவே நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்காமல் நம்ம அதில் போவேனா, ஏன்னா வந்து நல்லா அடி, இப்போ சப்போஸ் நம்ம ப்ராப்பராக ஸ்டெப் எடுக்காமல் போயிட்டு வரணும் அப்படி சொன்னிங்கன்னா கீழே விழுவோம், கீழே விழுந்தால் நல்லாவே அடிபடும். ஏன்னா ஐஸுன்றதுனால நல்லாவே பார் அதுக்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மேபி கிட்ட போனால் தெரியும்ல பாருங்கள், மேலெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் இந்த மால் முடிச்சுட்டு நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து சிக்னல்ஸ்லாம் ஒர்க் ஆகல, சிக்னல்ஸ்லாம் ஒர்க் ஆகலன்னொடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எந்த போலீஸும் யாரும் எதுவும் இவங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து எல்லாருமே ஸ்டாப் அண்ட் கோ பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டாப் அண்ட் கோனால் ஒன்றும் இல்லை, யார் ஃபஸ்ட்டு வராங்க நின்றுட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க போகணுன்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு வந்து ஒரு இது ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் மாதிரி வச்சு இவங்களுக்குள்ளே அந்த இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அங்கேயே கை தட்டி அந்த இது வரவேற்கணுன்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், எப்போ திருப்பி வராமல் இருக்கும், நம்ம அடிச்சு பிடிச்சின்னு வீட்டுக்கு போயிடணும் அப்படி நினைப்போம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சுன்னா, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க போட்டோம், இது வந்து நம்மளை ஒருத்தர் வந்து சொல்லணுமா,
ஒருத்தர் வந்து நம்ம இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எனக்கு அதை மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது. அப்போ அந்த இதை பற்றி சொல்லணும்னா, இந்த மால் வந்து மாலே ரொம்ப பெரிய மால், க்ளோஸ்டு மால் தான். பார்த்துருப்பீங்க மேலெல்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த இடம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்ட வீடியோ போட்டோம் இல்லையா, சாப்பிட்டு தான் இங்கே போனோம் நாங்கள். அதுதான், அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.